அஸ்ஸலாமு அலைக்கும் फ्रेंड्स வெல்கம் பேக் டு आवर சேனல் ருசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் பொடி வந்து எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம் இந்த சாம்பார் பொடி செய்யிறதுக்கு நான் 50 கிராம் அளவுல வரமளகாய் எடுத்துர்க்கேன் நான் வந்துட்டு இது மாதிரி மெஷர்மென்ட் கொடுக்கனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இது 50 கிராம் அதே மாதிரி நம்ம எண்ணெய் இல்லாம தான் எல்லா பொருளையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கறணும் சோ கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க பொடி வந்து கருத்த மாதிரி ஆயிடும் லைட்டா வந்து அது சூடு ஏறனாலே போதும் இது வறுபட்டுச்சு நம்ம வேற ஒரு ப்ளேட்ல வந்து இத ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சிரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தனியா தனியா வந்துட்டு நாட்டு மல்லியா எடுத்துக்கோங்க மல்லி வந்து ஒரு 40 கிராம் சேர்த்திருக்கேன் இதுவுமே ட்ரை ரோஸ்ட் தான் செய்யணும் எதுவுமே நீ எண்ணெய் சேர்க்காமலே நீங்க ட்ரை இது சாரி ரோஸ்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் धनिया वरकोल फ्राई पना ले को दो। इधर पार्ने बड़े साड़ा साड़ा ने बैठ के बहुत अभी ऐड कर लां। आठ तो जंदे कड़ाले पर पुंदे वन रे टीस्पून आलू भी सेट करके सेट टेट कुंजम इधूं कलर चेंज आ रहा लोग कर लां। रोंबा वंदे कलर चेंज आ रहा है ना। அவ்வளவுதான் இப்போ வந்து இதையும் எடுத்துறலாம் இது கருக்கது பாத்தீங்கனா துவரம் பருப்பு வந்துட்டு 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் செஞ்சுருங்க இந்த அளவுகள கரெக்ட்டா நீங்க மெஷர் பண்ணி இந்த அளவுகள கரெக்ட்டா செஞ்சீங்கனா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா உங்களுக்கு கன்சிஸ்டன்சில கிடைக்கும் பவுடர் சாம்பார் பவுடர் அடுத்து வந்து உளுந்து வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துறலாம் சேர்த்துட்டு வறுக்குங்க எல்லாம் வந்து தனித்தனியா வறுத்தாதான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும் மொத்தமா வறுத்தோம்னா ஒவ்வொண்ணு ஒவ்வொரு மாதிரி வறுபடும் அதனால தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம் டைம் வந்து ரொம்பவும் எடுக்காது இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் அளவுகள் வந்து கம்மியா தான் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த சாம்பார் பொடிய சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் இதே மாதிரியே வறுத்துறலாம் சீரகம் வந்து ரொம்ப நேரா வறுக்கணும் அவசியம் இல்லை லைட்டா அது போட்டதுமே சட சடனு சத்தம் கேக்கும் பாருங்க கேக்குதான் தெரியல உங்களுக்கு சவுண்ட் அப்படி வரும்போதே நீங்க எடுத்துருங்க சூடேறனாலே போதும் சீரகம் அடுத்து வந்து வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதே இதே மாதிரி வறுத்துறங்க அந்த மிளகாயோட காரம் வந்து ஏறனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படியே மிதாகுது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம செஞ்சிட்டேனா பேசிட்டு இருக்கேன் இதோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதும் நம்ம தனியா எடுத்துறலாம் அடுத்து அரிசி வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா புழுங்கல் அரிசியை எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்க ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சிச்சு இத எடுத்துறலாம் அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துறலாம் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில வந்து போட்டு அரைச்சு எடுத்துறலாம் இப்போ பாருங்க நம்மளோட சாம்பார் பொடி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா அவ்வளோ வாசமா இருக்கு கண்டிப்பா வந்து இத எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வேற ஒரு பவுல்ல வந்து மாத்திட்டு காமிக்கிறேன் அவ்வளோ கலர்ஃபுல்லா அவ்வளோ வாசமா இருக்கு இதல சாம்பார் செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க நம்மளோட சூப்பரான சாம்பார் பொடி ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்க மறந்திராம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க
சஜஷன் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.